நண்பர்களுக்கு வணக்கம். வரலாறு முழுக்க தங்கத்துக்கும் நாணயத்துக்கும் நடுவில் இருக்க தொடர்புங்கிறது ரொம்ப நெருங்கின தொடர்பாக இருக்குது. இந்த உலகத்தோட முதல் நாணயமே ஒரு தங்க நாணயம் தான் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ தங்க காசு அல்லது பொற்காசு அப்படின்னு சொன்ன உடனேயே அது அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் ரொம்ப இயல்பானது தான். ஏன்னா உலகத்தின் மிகச்சிறிய நாணயங்கள் எல்லாமே தங்க நாணயங்களை தான் இருக்குது. நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்தா காமிப்பாங்க, இந்த 1000 பொற்காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பையை கொடுப்பாங்க. உண்மையிலேயே பொற்காசுகள் வந்து 1000 பொற்காசை போட்டால் சின்ன பையில் வந்து அடைச்சிடலாம். அந்தளவுக்கு நாணயங்கள் சின்னதாக தான் இருந்தது. பெரிய பெரிய பேரரசர்கள் கூட அவங்க நாணயங்களை வந்து 10 கிராமுக்கு மேலே தங்கத்தில் வெளியிட்டதில்லை. உதாரணமாக ராஜராஜ சோழன் வந்து அவருடைய அதிகபட்ச எடையாக 8 கிராமுக்கு மேலே ஒரு நாணயங்களே வெளியிட்டது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ சமீபத்திய சில ஆண்டுகளில் எடையில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தங்க நாணயங்களை வெளியிடுற ஒரு புது ட்ரெண்ட் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அந்த ட்ரெண்டால 1 கிலோ தங்க நாணயம், 100 கிலோ தங்க நாணயம், 1000 கிலோ தங்க நாணயம்லாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. இந்த அதிக எடை கொண்ட அதிக விலை மதிப்பும் கொண்ட தங்க நாணயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலிய நாட்டில் நிறைய தங்க சுரங்கங்கள் இருக்கு. ஆஸ்திரேலிய நாட்டுடைய முக்கியமான ஏற்றுமதி பொருட்களுடைய பட்டியலை பார்க்க போனோம்னா முதல் இடத்துல இரும்பும், ரெண்டாவது இடத்துல நிலக்கரியும், மூணாவது இடத்துல தங்கமும் தான் இருக்குது. இப்படி தங்களுக்கு கிடைக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் ஆஸ்திரேலியா ஆரம்ப காலகட்டங்களில் தங்க கட்டிகளாக விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஆஸ்திரேலிய நாட்டினுடைய மிகப்பெரிய மாகாணங்களில் ஒன்றா இருக்கிற மேற்கு ஆஸ்திரேலிய மாகாணத்துக்கு ஒரு யோசனை தோணுது. தங்கத்தை தங்க கட்டிகளாக விற்கிறப்போ அதை தங்கம் தேவைப்படுற மக்கள் மட்டும்தான் வாங்குவாங்க. ஆனால் தங்க நாணயங்களை அதை மாற்றி விற்றா தங்கம் தேவைப்படுற மக்களோடு நாணய சேகரிப்பாளர்களும் வாங்குவாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இதனால் அவங்க 1986 ஆண்டில் கோல்டு கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. இந்த கோல்டு கார்பரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, மேற்கு ஆஸ்திரேலிய மாகாணத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பெர்த்துங்கிற ஒரு நாணய சாலையில் இருந்து நாணய சேகரிப்பாளர்களுக்கான தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வெளியிட ஆரம்பிக்குது. இப்படி பெர்த் நாணய சாலையிலிருந்து வெளியிடப்படுறதுனால இந்த நாணயங்கள் எல்லாமே பெர்த் மின்ட், அதாவது பெர்த் நாணய சாலை நாணயங்கள் என்ன அழைக்கப்பட்டது. இதில் தங்க நாணயங்கள் அனைத்துமே 24 கேரட் தரமுடையது, அதாவது 99.99% தூய்மையான தங்க நாணயங்களாக இருக்குது பெர்த் மின்ட் நாணயங்கள். இப்படி 1986 ஆண்டிலிருந்து தங்க நாணயங்களை வெளியிடுற கோல்டு கார்பரேஷன் அமைப்பு கடந்த 1991 ஆண்டில் மிக முக்கியமான ஒரு நாணய வரிசையை வெளியிடுறாங்க. அந்த நாணய வரிசையில் 1 அவுன்ஸ் அதாவது 28.3 கிராம் தங்கமும், 2 அவுன்ஸ் அதாவது 56.6 கிராம் தங்கமும், 1 கிலோ அதாவது 1000 கிலோகிராம் தங்கமும் எடையளவாக கொண்ட 3 நாணயங்களை பெர்த் மின்ட்லேருந்து வெளியிடுறாங்க. இதில் 1 அவுன்ஸ் எடை கொண்ட நாணயம் $100 முக மதிப்பிலையும், 2 அவுன்ஸ் எடை கொண்ட தங்க நாணயம் $500 முக மதிப்பிலையும், 1 கிலோ எடை கொண்ட தங்க நாணயம் $10,000 முக மதிப்போடையும் வெளியிடப்படுது. இதில் அந்த 1 கிலோ தங்க நாணயம் உலகின் மிகப்பெரிய தங்க நாணயங்கிற கின்னஸ் சாதனையை படைக்குது. ஆஸ்திரேலியா இப்படி வெளியிட்ட நாணயங்களில் கங்காரோட உருவம் பொறிக்கப்பட்டதால் இதை கோல்டு கங்காரூஸ் அப்படின்னு நாணய சேகரிப்பாளர்கள் அழைக்க ஆரம்பித்தாங்க. இந்த கோல்டு கங்காரூஸ் நாணயம் ரொம்ப புகழ் பெற்றதால் ரொம்ப அதிகமான மக்கள் தங்களுக்கும் இந்த நாணயம் வேணும்னு கேட்க ஆரம்பித்தாங்க. தங்கள் அச்சிட்ட நாணயங்களுடைய முக மதிப்பு அதிகமாக இருக்கும்போது அதிக நாணயங்களை உருவாக்க முடியாதுங்கிறதுனால அதற்கு அடுத்த ஆண்டான 1992 ஆண்டிலேயே தன்னுடைய நாணயங்களின் முக மதிப்பை ஆஸ்திரேலியா குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் 2 அவுன்ஸ் தங்க நாணயத்துடைய மதிப்பு $500 $200 1 கிலோ எடை கொண்ட தங்க நாணயத்துடைய முக மதிப்பு $10,000 $3,000 குறைக்கப்படுது. இந்த நாணய வரிசையினால் ஆஸ்திரேலியாவும் பெர்த் மின்ட்டும் உலக அளவில் நாணய சேகரிப்பாளர்கிட்ட ஒரு பெரிய பேரை பெறுது. ஆஸ்திரேலிய நாடு திடீர்னு உலக அரங்கில் புகழ் பெறுறதை பார்த்த கனடா நாட்டுக்கு தாங்களும் இதுபோல் ஒரு நாணயத்தை வெளியிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது. ஆஸ்திரேலியா பண்ண மாதிரி 100 மடங்கு சிறப்பாக அதை செய்யணுங்கிறதுக்காக அவங்க 2007 ஆண்டில் 100 கிலோ எடை கொண்ட ஒரு தங்க நாணயத்தை வெளியிடுறாங்க. இந்த நாணயம் வெளியிட்ட உடனேயே இது ஆஸ்திரேலிய நாணயத்தினுடைய சாதனையை முறியடித்து புது உலக சாதனையை படைக்குது. இந்த நாணயத்தில் கனடா நாட்டுடைய தேசிய சின்னமான மேப்பிள் மர இலை பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால இதை பெரிய மேப்பிள் இலை நாணயம் அப்படின்னு நாணய சேகரிப்பாளர்கள் அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாணயத்தினுடைய முக மதிப்பு $10,00,000 கனடா டாலர்களாக இருக்குது. இந்த நாணயம் கனடா நாட்டினுடைய ஓட்டோவா அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்படுது. இந்த நாணயத்தை பார்த்தா பல நாணய சேகரிப்பாளர்களும் பல அயல் நாடுகளும் தங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நாணயம் வேணும்னு கேட்குறாங்க. அதனால் இன்னும் 6 நாணயங்களை மட்டும் கனடா நாடு அச்சடிக்கிறாங்க. இந்த நாணயங்கள் உலகத்தில் பல்வேறு அருங்காட்சியகங்களில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்படுது.
இந்த நாணயத்துக்கான சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ஆய்வுகள் வந்து 2017 ஆண்டில் செய்யப்படுது. அப்போது ஒரு பெரிய மேப்பிள் இலை நாணயத்தினுடைய சந்தை விலை வந்து 40 லட்சம் அமெரிக்க டாலர்களாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இதனால் கடந்த 2017 மார்ச் மாதம் 17 அன்று ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் அருங்காட்சியகத்திலிருந்து ஒரு பெரிய மேப்பிள் இலை நாணயத்தை ஒரு கொள்ளை கும்பல் திருடிட்டு போகிறாங்க. இந்த நாணயத்தை திருடின கொள்ளை கும்பலை ஜெர்மன் போலீஸார் பிடித்தாலும் கூட இந்த நாணயத்தை திரும்ப கைப்பற்ற முடியலை. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க அந்த பெரிய நாணயத்தை உடச்சோ உருக்கியோ அழிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஜெர்மனியில் இருந்த ஒரு தங்க நாணயம் அழிக்கப்பட்டதால் 100 கிலோகிராம் எடை கொண்ட தங்க நாணயங்களில் மொத்தம் 6 நாணயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. கனடா நாட்டுக்கு ஒரு பக்கம் இப்படி உலகப்புகள் கிடச்சிக்கிட்டு இருக்கப்பயே இன்னொரு பக்கம் 2012 ஆண்டில் ஆஸ்திரேலியா நாடு தன்னுடைய புகழை திரும்பவும் பெறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதன் விளைவாக அவங்க 1012 கிலோ, அதாவது 1 டன்னை விட 12 கிலோ அதிகம் எடை கொண்ட ஒரு பெரிய தங்க நாணயத்தை உருவாக்குறாங்க. அந்த தங்கம் நாணயம் தான் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தினுடைய மிகப்பெரிய தங்க நாணயமாக இருக்குது. இதில் ஒரே ஒரு நாணயம் மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்குது, ரெண்டாவது நாணயம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த நாணயம் உருவாக்கப்பட்ட போது இதனுடைய விலை மதிப்பு வந்து 5 கோடியே 70 லட்சம் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இன்றைக்கி இந்த நாணயத்துக்கு என்ன விலை மதிப்புன்னு யாருக்குமே தெரியாது. 1000 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு தங்க நாணயம்னு கேட்குறப்பே ஒரு பெரிய பிரமிப்பு அது உண்டு பண்ணுது. இதனால் மக்கள்கிட்ட புழங்கின அனைத்து நாணயங்கள்லேயுமே இதுதான் ரொம்ப பெரிய நாணயமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான பதில். ஏன்னா இதை விட அளவுலேயும் எடையிலையும் பெரிய நாணயங்கள் கூட மக்கள்கிட்ட புழங்கியிருக்குது. ஆனால் அது தங்க நாணயம் கிடையாது. உலகின் மிகப்பெரிய நாணயம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.